इंदा आश्रमम मुख्यमान दे इंदा पेर स्वामी शिवानंद आश्रम यन वाल्केल मिखा मुख्यमान ओर गुरु पोंड्रा ओर पेरिये मनेदरिन वाल्के ये पट्री नान उंगलों नं पहन्दु गला विर्बकरें नान वंदे हाई स्कूल लबड़ी की बोधे प्राइमरी स्कूल लबड़ी की बोधे अंजांग क्लास पढ़ी की बोधे पत्तांग क्लास पढ़ी की बोधे यान कोरी यान ना नान वंदे ओर पेरिये विमानी आ गए एंडम एयरक्राफ्ट इन पायलट आ गए एंडम इंटर पेरिये एन्नंगलोडन वाल्दे अपरां प्राइमरी स्कूल எல்லாரும் கேக்குதா பிரைமரி ஸ்கூல் படித்தேன் ராமேஸ்வரத்தில் வந்து பஞ்சாயத்து ஸ்கூல் அது எட்டாம் கிளாஸ் வரலையும் அங்கே எனக்கு ஒரு பெரிய டீச்சர் இருந்தார் அந்த டீச்சர் பேர் சிவசுப்பிரமணிய ஐயர்னு பேர் அஞ்சாம் கிளாஸ் டீச் பண்ணாங்க அந்த சிவசுப்பிரமணிய ஐயர் வந்து ஒரு நாள் எனக்கு எப்படி பறவைகள் பறக்கும் என்பதை பற்றி கிளாஸ் எடுத்தார் ஒரு பிளாக் போர்டில் போய் கரும்பலைகளை போய் ஒரு பறவைகளை போட்டு ஸ்கெட்சை போட்டு ஒரு ரெக்கையை போட்டு ஒரு டெய்லை போட்டு எப்படி பறக்கும் அப்படின்னு எங்களுக்கு தமிழில் சொல்லி கொடுத்தார் 40 பேருக்கு கிளாஸில் அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது சொல்லி முடித்த உடனே 40 நிமிஷம் எடுத்தார் டீச்சர் அப்புறம் கேட்டார் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சு வச்சா எப்படி பறவை பறக்கும் அப்படின்னு கேட்டார் நான் முதல்ல எழுப்பி கிளாஸில் சார் எனக்கு ஒன்றுமே புரியலை சார் நீங்கள் டீச் பண்ணது சொல்லுங்களா நீங்கள்லாம் டீச்சருக்கு புரியலண்டா புரியலன்னு சொல்கிறீங்களா நீங்கள்லாம் ஆ சொல்லுங்களா நிஜமா அடிக்க மாட்டாரா டீச்சர் நான் சொன்னேன் சார் எனக்கு புரியலை சார் நீங்கள் என்ன படித்தது அப்படின்னு அப்புறம் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர் காந்தியவாதி அப்போ எந்த வருஷம் தெரியுமா 1941 வருஷம் அந்த காலத்தில் அப்போ வந்து அவர் சொன்னார் இந்த கிளாஸில் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டார் உடனே புரிந்தவங்களெல்லாம் கையே காமிங்க அப்படின்றார் 10 பேருக்கு காமிச்சாங்க என்ன 40 பேர் 30 பேருக்கு புரியலை அப்போ எங்கள் டீச்சர் ரொம்ப சாந்தமானவர் ஒரு மகாத்மா மாதிரி காந்தியவாதி அவர் சொன்னார் நான் டீச் பண்ணுறது வந்து சரியில்லை போல இருக்கு பசங்களா நீங்கள்லாம் வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் வந்து உங்கள் கடைக்கரை விட்டு போனேன் ராமேஸ்வரம் ஒரு ஐலண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் தீவுண்டா என்ன அர்த்தம் ஆ எல்லா பகுதியிலையும் கடல் இருக்கு நீங்க கரெக்ட் அது எல்லா பகுதியிலும் கடல் இருக்கு அப்போ எங்களை கொண்டு போனார் கடற்கரை கொண்டு போனார் கொண்டு போனா அங்கே ஈவினிங் 4:30 மணி எங்கே பார்த்தாலும் கடல் பறவைகள் 10, 20, 30 பறந்துக்கிட்டு இருக்கு அப்போ எங்களை காமிச்சாருங்க பாரு இந்த பறவைகள் பறக்கிறது 10 பறவைகள் இறக்கைகளை வந்து அப்படி என்ன அப்படி இசை ரெக்கைகள் மூலம் அடிக்குது ரெக்கையில் மேலும் கீழும் போடும்போது லிஃப்ட் வருது ஏன்னா அந்த சக்தி லிஃப்ட் சக்தி அந்த பறவை பறக்கிறதுக்கு அது டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணுனா டெய்லை சேஞ்ச் பண்ணும் அதை காமிச்சு அது உயிர் என்ன அதுக்கு வந்து எது மோட்டர் எது என்ஜின் லைட்ஸ் லைஃப் பவர் அதாவது அந்த லைஃப் இட் செல்ஃப் இது பவர் ஆகும் இது பறவைக்கு பவர் ஆகும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி 10 மினிட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணார் அவர் காலையில் சொல்லி கொடுத்தாரு தியரி ஈவினிங்கில் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாக காமிச்சுட்டார் எனக்கு ஒரு அந்த ரெண்டு அந்த அதே ஒரு நாளில் எப்படி பறவை பறக்கும் என்ன எந்த விதமாக பறக்கும் அந்த எந்த கருவிகள் அது யூஸ் பண்ணுறது அப்படின்னு நான் புரிஞ்சு வச்சு ஆனால் ஒரு முக்கிய காரியம் அந்த அன்றைக்கு தான் நான் வந்து நினச்சேன் என் கல்வி நான் என்ன பண்ணாலும் இப்போ இது பறக்கவே பறக்கும் எது பறக்குமோ பறக்கும் விஞ்ஞானத்தை பற்றி பறக்குன்ற ஃப்ளைட் சயின்ஸு பறக்கும் விஞ்ஞானத்தை பற்றி இன்ஜினியரிங்கை பற்றி நான் படிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் எங்கள் சிவசுப்பிரமணிய ஐயர் அன்னைக்கு சொல்லி கொடுத்தது மூலம் எனக்கு ஒரு திட்டம் வந்துச்சு 1941 அப்படி வந்துச்சு அப்புறம் ஹைஸ்கூல் படித்தேன் அப்புறம் காலேஜ் போனேன் செயின்ட் ஜோசப் காலேஜ் அங்கே வந்து ஃபிசிக்ஸ் படித்தேன் அங்கேருந்து ஃபிசிக்ஸ் படித்தேன்
செயின்ட் ஜோஸ் காலேஜ்ல இருந்து எம்ஐடி மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி போய் ஏரோநாட்டிக்ஸ் படித்தேன். ஏரோநாட்டிக்ஸ், ஏர்க்ராஃப்ட், ஹவு டு டிசைன் ஏர்க்ராஃப்டை, எப்படி எப்படி செய்கிறது, எப்படி பறக்க விடுறது, அப்படின்ற உள்ள இன்ஜினியரிங்லாம் படித்தேன். அப்புறம் 1957 ஒரு இன்டர்வியூக்காக டேராடூன் வந்தேன், அதாவது பைலட் ஆஃபீஸர், பிகம் அ பைலட் ஆஃபீஸர். நான் இன்ஜினியர் இல்லையா, அதுக்கு வந்து நான் எலிஜிபிள் இப்போ பைலட் ஆஃபீஸர் தான். ஒரு இன்டர்வியூ, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இன்டர்வியூ. அதுக்காக இங்கேருந்து ராமேஸ்வரத்துலேருந்து கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸை பிடிச்சி டெல்லிக்கு போய், இல்லை மெட்ராஸ் போட் மெயிலில் போய் மெட்ராஸ் இருந்த கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி, கிராண்ட் ட்ரங்க் எக்ஸ்பிரஸ்லேருந்து குயின் ஹிமாலயன் குயின் என்ற ட்ரெயினில் பிடிச்சி டேராடூன் என்ற ஊருக்கு போய் சேர்ந்தேன். ஒரு 4 நாளாச்சு போய் சேர்ந்தது டேராடூன். அப்போது அங்கே வந்து ஏர்ஃபோர்ஸ் அகாடமின்னு இருக்கு, ஏர்ஃபோர்ஸ் செலெக்ஷன் போர்டு அங்கே தான் இருக்கு. 4 நாள் செலெக்ஷன் போர்டு பண்ணாங்க, டே அண்ட் நைட்டு செலெக்ஷன் போர்டு, ஸ்போர்ட்ஸ் டிபேட்டு டிஸ்கஷன் இன்டர்வியூ ஓடுறது ஆடுறது எல்லாம் பண்ணணும் 4 நாள். அப்புறம் அவங்க வந்து 8 பேர் வேணும், 8 பைலட் ஆஃபீஸர் வேணும். தே கால்டு 250 ஸ்டூடெண்ட்ஸ், 250 இன்ஜினியர்ஸ் கூப்பிட்ருந்தாங்க, நான் ஒரு ஆள் அதில் இருந்து. அதெல்லாம் படிச்சுட்டு எல்லாம் ஒரு 4 நாளைக்கு பின்னால் 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. ஏன்னா 8 போஸ்ட்டுக்கு 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. 9வது நான், 8 பேருக்கு 8 போஸ்ட்டு 9வது 9 பேரை செலக்ட் பண்ணாங்க. நான் வந்து ஸ்டாண்ட்பை, யாராவது மெடிக்கலில் டிஸ்குவாலிஃபைட் பண்ணால் எனக்கு ஒரு சான்ஸ் வரும் அப்படின்னு. அன்றைக்கு பார்த்து எல்லாருக்கும் மெடிக்கலில் கிளியர், ஸோ எனக்கு கிடைக்கல, ஏன்னா பைலட் ஆஃபீஸராக கிடைக்கல. ஏன்னா நீ மொத இன்டர்வியூக்கு போயிருக்கேன் இல்லையா, இன்டர்வியூக்கு போயிருக்கேன் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு மொதல் மொதல் போகிறேன். அப்போ வந்து கிடைக்காம போயிடுச்சு, என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படியா, எனக்கு கிடைக்கல. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒரு துக்கமான நிலை, என்னடா நம்ம வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் அங்கே போன இடத்துல கிடைக்கலையே அப்படின்னு ஒரு ஒரு நல்ல மனதோடு இல்லை இப்போ, என்ன ஒரு துக்கமான நிலைமை. அப்போது அங்கேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சேன், எங்கேருந்தே டேராடூன்லேருந்து பஸ் டேராடூன்லேருந்து டெல்லிக்கு வரணும், டெல்லிக்கு வந்தால் தானே அப்புறம் மெட்ராஸ் வரணும், மெட்ராஸ் வந்து அப்புறம் ராமேஸ்வரம் வரணும். ஸோ அங்கேருந்து ஒரு பஸ் பிடிச்சி டேராடூன்லேருந்து புறப்பட்டேன். புறப்பட்டா ஒரு ஊர் வருது, அதுக்கு பேர் ரிஷிகேஷ் அப்படின்னு பேர், கேள்விப்பட்டிருக்கீங்களா ரிஷிகேஷ் தெரியுமா, ஹிமாலயன் அடிவாரத்தில் இருக்குது. இந்த ரிஷிகேஷ்ன்ற ஊருக்கு வந்த உடனே பார்க்குறேன் கேஞ்சஸ், கங்கை நீர், ஒரு புனிதமான நீர், எங்கே பார்த்தாலும் ஒரு தூய நீர், என்ன கிறிஸ்டல் கிளியராக அப்போ ஓடுது. அது நவம்பர் மாதம், அது வந்து இது இதாகிடுச்சு, வின்டர் ஆரம்பமாயிருச்சு, குளிர் ஆரம்பமாயிருச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு அதை குளிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம், அங்கே போய் அந்த அந்த கங்கையில் வந்து ரிஷிகேஷில் வந்து குளித்தேன். மார்னிங் 6:30 குளித்தேன், குளிச்சுட்டு அப்புறம் அப்படி மேலே அப்படி பார்த்தேன், அங்கே ஒரு ஹில் இருக்கு, ஒரு ஹில்லு எனக்கு முன்னால் ஒரு பெரிய ஒரு மலையடிவாரம் இருக்கு, அந்த மலையடிவாரம் என்ன இருக்கு அப்படின்னு போய் பார்க்கணும் அப்படின்னு அப்படின்னு நடந்து அங்கே போனால் அங்கே வந்து ஆசிரமம், சுவாமி சிவானந்தா ஆசிரமம் அப்படின்னு போட்டேன், சுவாமி சிவானந்தா ஆசிரமம் போட்டேன். என்ன சார் தெரியுமா, அது சுவாமி சிவானந்தா ஆசிரமம் போட்டிருக்கேன். அங்கே போனேன், அங்கே போனால் அவர் சுவாமி சிவானந்தா வந்து கடவுள் மாதிரி உட்கார்ந்து அவர் ஒரு பலகையில் உட்கார்ந்து அங்கே 100 கணக்கான பேர் உட்காந்துருக்காங்க, அவர் கீதா உபதேசம் பண்ணிக்கிட்டு இருக்கார், கீதையை பற்றி அவர் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார், ஒரு லெக்சர் கீதையை பற்றி லெக்சர் கொடுத்துருக்கார். நான் வந்து லேட்டாக போனதுனால நான் கடைசியில் உள்ளிருந்தேன், கடைசியில் டோத்தி வேஸ்டியோட இருந்தேன். அப்போது அவர் வந்து கீதாபிஷேகம் நடக்கும்போது அவர் 2 பேர் ஒவ்வொரு நாளும் அவர் கீதாபிஷேகம் முடிஞ்ச உடனே 2 பேரை கூப்பிடுவார், அவர் வந்து கலந்து உரையாடலுக்கு 2 பேர் கூப்பிடுவார், அது 2 பேரை கூப்பிட்டார், ஒரு வெள்ளக்காரன் இவர் வெள்ளக்காரன் அப்புறம் நான், என்னை 2 பேரையும் வந்து பாரு அப்படின்னு கூப்பிட்டு சொல்லிவிட்டார். நாங்கள் 2 பேரும் போனோம், அவர் முடித்தார் முதல்ல, அப்புறம் நான் அவரை வந்து சுவாமி சிவானந்தரை போய் பார்த்தேன், அவர் ரூம் அவர் ரூமில் பார்த்து 1958 நவம்பர் 26ஆம் தேதி போய் பார்த்தவர். அப்போது என்னை உட்கார சொன்னார், அவர் ரூமில் இருந்தார், உட்கார சொன்னார், உட்கார சொன்னார், அப்படி அப்படி உட்கார்ந்துருந்தார், ஜம்முண்டு உட்கார்ந்தார், ராஜா மாதிரி இருந்தார், கடவுளுடைய உள்ளம் அவர் முகத்தில் தேஜஸ் உண்டு, உட்கார்ந்துருந்தார். சொன்னார், என்னை கேட்டார், உன் பேர் என்னன்னு கேட்டார். அவர், நான் வந்து என் பேர்
சொன்னேன். அப்ப அவர் சொன்னாரு, நீ வந்து ஏன் கவலைப்பட்டுக்கொண்டிருக்கிறாய், ஏன் கவலைப்படுகிறாய், என்ன காரணம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், சார் நான் சுவாமிகள் நான் பைலட்டா பறக்கணும்னு பார்த்தேன், பறக்க முடியல, வேலை கிடையாது, அந்த வேலை எனக்கு கிட்டல, அதனாலதான் கொஞ்சம். அவர் பெரிய பெரிய சுவாமிகள் இல்லையா, சுவாமி சிவானந்தா பெரிய சுவாமிகள், படித்தவர், உயர்ந்தவர், குரு. அவர் என்ன பண்ணாரு, கீதையை ஓபன் பண்ணார், பகவத்கீதையை ஓபன் பண்ணார். பகவத்கீதை தெரியுமா, பாத்துக்கீங்களா, பகவத்கீதையை ஓபன் பண்ணார். ஓபன் பண்ணி 11th chapter 11th சாப்டரை ஓபன் பண்ணி, அவ்வளோ பெரிய சுவாமிகள் குரு அதை ஓபன் பண்ணி எனக்கு படிக்கிறார். அண்ட் அது வந்து விஸ்வரூபம், அதாவது லார்ட் கிருஷ்ணா விஸ்வரூபம் எடுக்கிறார். அது அர்ஜுனாவுக்கு வந்து எப்போதுமே ஒரு சந்தேகம் தானே, இவங்க வாருக்கு போகணுமா, குருச்சேத்ராவுக்கு வாருக்கு போகணுமா, போக வேண்டாமா என்ற ஒரு சந்தேக நிலைமை. அப்போ வந்து நம்ம லார்ட் கிருஷ்ணா வந்து ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறார். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் வந்து உதயமாகிறது போல் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் அந்த ஒரு உருவத்தை காமிக்கிறார். லார்ட் கிருஷ்ணா உருவத்தை காமிக்கிறார். அந்த உருவத்துல காமிச்சுட்டு அவர் லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது இடும்பைக்கு இடும்பை கொடுப்பார். வள்ளுவர் திருவள்ளுவர் என்ன சொல்றாருடா, இடும்பைக்கு பெரிய மனிதர்கள், உறுதியானவர்கள், வாழ்க்கையில் வெற்றியடைபவர்கள் எல்லோரும் துன்பத்திற்கு துன்பம் கொடுப்பார். இவர் சொல்றாரு, அந்த லார்ட் கிருஷ்ணா சொல்றாரு, யூ டிஃபீட் த டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சி, அதாவது டிஃபீட்டிஸ்ட் டெண்டன்சின்னா இடும்பைக்கு இடும்பை கொடு, இடும்பை வந்து உன்னுடைய மாஸ்டரா இருக்கக்கூடாது அப்படிங்கிறது எனக்கு படிச்சு காமிக்கிறார். அவ்வளவு பெரிய மனிதர், அவ்வளவு பெரிய குரு சொல்றார், நீ துன்பத்தை கண்டு ஓடாதே, துன்பத்திற்கு துன்பம் கொடு அப்படின்னு சொன்னார். புரியுதா, அந்த ஒரு எனக்கு அப்புறம் 12 கொடுத்தார் படிக்க தமிழ்ல. அந்த நிகழ்ச்சி, அந்த பெரிய நிகழ்ச்சி, துன்பத்திற்கு துன்பம் கொடு என்ற கருத்துள்ள நிகழ்ச்சி வாழ்க்கையில் எனக்கு அஸ்திவாரமாக மாறியது, என் வாழ்க்கையின் அஸ்திவாரமாக மாறியது. இன்று வாட்டவர் நிலைமையில் நான் இருக்கிறதுக்கு காரணம், அன்று நான் ரிஷிகேஷில் கிடைத்த எனக்கு ஒரு பெரிய அறிவுரை அறவுரை, என் அப்புறம் சுவாமி சிவானந்தார் வந்து கிடைத்ததனால் அந்த கருத்தை உங்களுடைய பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாழ்க்கையில் முன்னேறுங்கள், எப்பொழுதுமே இடுக்கண் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பம் வரும்போது பயப்படக்கூடாது, துன்பத்திற்கு துன்பம் கொடுங்கள். அந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்வதன் மூலம் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும், நீங்கள் எல்லோரும் வாழ்வில் வெற்றியடைய வேண்டும். புரியுதா, ஓகே. இப்ப நான் சொல்றத எல்லாரும் திருப்பி சொல்லணும், சொல்லுவீங்களா, ரெடியா, ஓகே, வெரி குட். ரெடியா எல்லாரும், வெரி குட், வெரி குட். இறைவனின் மக்கள் நாங்கள், வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம், வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம், வெல்வோம் சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், வெல்வோம் சாதிப்போம், வேதனைகளை துடைத்தெறிவோம், எந்த அருளால் எதுவும் எம்வசமாகும், எந்த அருளால் எதுவும் எம்வசமாகும், இறை எங்கள் பக்கமெனில், இறை இறை எங்கள் பக்கமெனில், எவர் எதிர் பக்கம், அதாவது என்ன அர்த்தம்னா, இஃப் காட் இஸ் ஃபார் யூ, இஃப் காட் இஸ் ஃபார் யூ, ஹூ கேன் பி அகேன்ஸ்ட். அதுக்கு அர்த்தம் இறை எங்கள் பக்கமெனில், எவர் எதிர் பக்கம், எவர் எதிர் பக்கம் அப்படின்னு தமிழ்ல அர்த்தம் அது. ஸோ இதை வந்து இறைவனின் குழந்தைகள்னு பேர் என்னுடைய கவிதை அது, உங்களுக்கு சொன்னேன். இது மூணு இதை சொல்லி திருப்பி திருப்பி சொன்னால் ஒரு வெற்றி என்ன வரும், அதாவது இறைவனின் மக்கள் நாங்கள், வைரத்தை மிஞ்சும் நெஞ்சம் கொண்டோம், வெல்வோம் சாதிப்போம், வேதனைகளை துடைத்தறிவோம், எந்த அருளால் எதுவும் எம் வசமாகும், இறை எங்கள் பக்கமெனில் எவர் எதிர் பக்கம் அப்படின்னு ஒரு கவிதை. இது சொல்லிட்டேன், இப்போ நீங்கள் ஏதாவது கேள்வி கேட்டால் நான் பதில் சொல்கிறேன்.
கேள்வி கேட்கறீங்களா ஏதாவது? ஒரு அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்றேன். வணக்கம் ஐயா. நீங்க எத்தனை நாள் படிக்கிறீங்க? பத்தாம் வகுப்பு ஏ பிரிஸ். பத்தாம் வகுப்பு? பத்து படிச்சுட்டு பதினொன்று படிச்சுட்டு பன்னெண்டு வச்சு என்ன பண்ணுவீங்க? காலேஜ் போலாம். காலேஜ் எந்த காலேஜ் போவீங்க? எஸ்ஆர்எம் காலேஜ். எஸ்ஆர்எம் காலேஜ் அப்படின்னா இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியர் போகணும். நல்ல நல்ல எண்ணம். வாழ்க்கை வாழ்த்துகிறேன். சொல்லுங்க. வணக்கம் ஐயா. இந்திய பாகிஸ்தான் உறவு மேம்பட தாங்கள் கருத்து என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மாணவர்கள் வரும் இந்தியா பாகிஸ்தான் அது ஒரு அரசியல் அரசியல் காரியம். தலைவர்கள் இருக்காங்க என்ன, அதுக்கு அதை கவலை அதை கவலைப்படுறதுக்கு அரசியல் இருக்காங்க, தலைவர்கள் இருக்காங்க. இராப்பாளாக ரொம்ப உழைத்து அது கொண்டு வரணும். நம்ம நாட்டில் வந்து நம்ம நாட்டு தலைவர்கள்லாம் ஒரு அமைதி வேணும் அப்படிங்கிறாங்க இந்திய தலைவர்கள். அந்த எதிர்நாட்டு உள்ள தலைவர்களுக்கு வந்து அவர் அவசியம் இல்லை போல இருக்கு. ஏதோ ஒரு ட்ரபிள் நடந்துக்கிட்டே இருக்கு. அது நடந்துக்கிட்டே இருக்கட்டும். நம்ம வந்து வாழ்க்கை வந்து சீராகணும். நீங்க உங்க மாணவர்களுக்கு மூணு காரியங்கள் முக்கியம் இல்லையா? அது பாட்டில் தலைவர்கள் பார்த்துக்குறாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், படிக்கும்போது படிப்பு தான் முக்கியம் இல்லையா? படிப்புல வந்து நீங்க வந்து வெற்றி அடைய வேண்டும். படிப்புல மார்க் குறைஞ்சா நீங்க டாக்டரா இன்ஜினியர் ஆகணுங்கிறீங்க, சீட்டு கிடைக்காது இல்லையா? அதனால கஷ்டப்பட்டு படிங்க. ஒன்று நம்பர் ஒன்று. நம்பர் ஒன்று. நம்பர் டூ, எல்லாருக்கும் இது எல்லாருக்கும் சொல்றேன். நம்பர் டூ, ஒன்று லட்சியம் வருத்தவன முதல்ல லட்சியம், நான் வந்து டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் லாயர் ஆகணும், நான் டீச்சர் ஆகணும் ஒரு லட்சியம். அதுக்கு கஷ்டப்பட்டு படித்தா தான் இடம் கிடைக்கும், மார்க்கில் இருந்தால் இடம் கிடைக்கும். ரெண்டாவது உழைக்கணும், நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைக்கணும், அப்போ தான் மார்க் வரும். மூணாவது, நீங்கள் வந்து தோல்வியை கண்டு பயப்படக்கூடாது. வாழ்க்கையில் வந்து சில தோல்விகள் வரும், அப்போ பயப்படக்கூடாது. பெர்சிவரன்ஸ், கண்டினியூஸ்லி மிஸ் ட்ரை, வெற்றி காண வேண்டும். இந்த மூணு செய்யணும். அப்புறம் அடுத்த க்வெஸ்சன். உன் பேர் என்னப்பா? சிவாம்பிகா. எத்தனாவது படிக்கிற நீ? ஃபிஃப்த். பத்தாவது படி, பதினொன்று படி, பன்னெண்டு படி? பன்னெண்டு படிச்சுட்டு என்ன பண்ண போற? டாக்டரா போறியா, இன்ஜினியரா போறியா, லாயரா போறியா, டீச்சரா போறியா? டீச்சரா போறியா? நல்ல பையன் நீ. ஓகே. சொல்லு. நீங்கள் எத்தனையோ ஆராய்ச்சியில் வெற்றி பெற்றிருக்கீங்க, நீங்க எந்த ஆராய்ச்சியில் வெற்றி பெறும் பொழுது உங்கள் மனது மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது? இப்போ இப்போ வந்து நீ பெரிய ஆளப்பா, நீ நல்ல க்வெஸ்சன் கேக்குற. இப்போ வந்து நான் வந்து ராக்கெட் பண்ணேன். என்னுடைய வந்து என்னுடைய டீச்சர்ஸு என்னுடைய நண்பர்களோட சேர்ந்து ராக்கெட் பண்ணேன். அந்த ராக்கெட்டை பற்றி ஒரு மிஸ் இது சேட்டலைட்டை வந்து ஸ்பேஸில் போட்டுச்சு, சேட்டலைட்டை ஆர்பிட் பண்ண போச்சு. அது ஒரு சந்தோஷமான செய்தி. அப்புறம் அக்னி பிருத்திவி அப்படின்ட்டு ஒரு மிசைல் பண்ணு, என்னுடைய குழுவோடு சேர்ந்து மிசைல் பண்ணு, அதுவும் வந்து ப்ரொடக்ஷனுக்கு அதெல்லாம் போயிடுச்சு, அதுவும் ஒரு சந்தோஷம். அப்புறம் ஏதோ நியூக்ளியரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அணு ஆயுதங்கள், அதுலேயும் ஏதோ செய்து சிலருடன் சேர்ந்து உழைத்து மற்றடுவான் உழைத்து அதுவும் சரியாயிடுச்சு, அதுவும் ஒரு சந்தோஷம், எல்லாம் ஒரு சந்தோஷம். ஆனால் ஒரு பெரிய சந்தோஷம் இதை காட்டிலும் உண்டா? இதை காட்டில் பெரிய சந்தோஷம் உண்டா? அதில் வந்து நான் மிசைலுக்கு பண்ணும்போது ஒரு மெட்டீரியல் பண்ணேன். அது மெட்டீரியல் வந்து அது வந்து ஒரு மெட்டீரியல் வந்து என்ன மெட்டீரியல்னா ஒரு காம்போசிட் மெட்டீரியல், காம்போசிட்டு ஃபைபர் கிளாஸில் எப்பாக்சி சேர்த்துன்ற காம்போசிட் மிசைல் கா பண்ணுறது. ரொம்ப லைட்டாக இருக்கும், மட்டில் கவுண்டையும் 1/7 லைட்டு. அந்த மெட்டீரியலை பண்ணோம், அது வந்து மிசைல் கா பண்ணேன். அப்போது ப்ரொஃபஸர் பிரசாத்னு ஒருத்தர் ஒரு நிசாம் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்லேருந்து ஒரு நாள் இதை பார்க்க வந்தார், எங்கள் லெபார்ட்டரி ஹைதராபாத்லேருந்து பார்க்க வந்தார். அவர் பார்த்து சொன்னார், இதெல்லாம் என்னப்பா மிசைலுக்கு பண்ணுற, நீ மிசைல் பண்ணுறதுனா என்ன, இது வந்து மிசைல் வந்து விட்டால் என்ன ஆகும், போய் யாரையாவது இன்ஜூர் பண்ணும், பெயின் தானே வலியை உண்டாக்கும். ஆனால் வலியை ரிமூவ் பண்ணுவேன், வலியை வந்து எடுவேன், வலியை வந்து ரிமூவ் பண்ணும், துன்பத்திற்கு துன்பம் கொடுங்க அப்படின்னு சொன்னார். என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு என்னை கொண்டு போனார் அவர் ஹாஸ்பிட்டலில்.
ஆர்த்தபடிக் ஹாஸ்பிடல் அது. அங்க எல்லாரும் ஒரு 15 வயசு கீழே 20 வயசு கீழே உள்ளவங்கலாம் 3 கிலோகிராம் காலிபர்னு போட்டு போலியோ பேஷண்ட் அதை போட்டுக்கிட்டு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 3 கிலோ இதில் காலில் வந்து கட்டிக்கிட்டு போனால் இது அவ்வளோ கஷ்டம் தானே. அப்போ அவர் சொன்னார், நீ நல்ல லைட் மெட்டீரியல் வச்சிருக்கியே மிசைல் பண்ணது அதை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வந்து ஒரு வாரத்தில் லைட் மெட்டீரியல் போட்டு 3 பெண் குழந்தைகள் 2 ஆண் குழந்தைகளுக்கு வந்து எஃப்ஆர்ஓன்னு பேர், காலிபர்ஸ்னு பேர், ஃப்ளோர் ரியாக்ஷன் ஆர்த்தாசிஸ் அப்படின்னு பேர், ஆர் காலிபர்ஸ்னு பேர். 3 கிலோகிராமத்துலேருந்து 300 கிராமா 1 டென்த்தாக குறைச்சி அந்த குழந்தைகளை ஃபிட்டப் பண்ணு. அந்த குழந்தைகள் அதை போட்ட உடனே ஆடி ஓடி விளையாடி சில குழந்தைகள் வந்து ஒரு சைக்கிளில் போய் அப்போ பார்த்தோன்னே எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது வந்து நான் 3 சொன்னேன் பாருங்க, அது சந்தோஷம், இது வந்து ஆனந்தம், நான் பார்த்தது ஆனந்தம். புரியுதா? வணக்கம் ஐயா. தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? தொலைக்கல்வி என்ன சொல்லு? முதல்ல உன் பேர் என்ன? விஜயபிரகாஷ். எத்தனை நாள் படிக்கிறாய்? 8வது. 10வது 12வது படிச்சு என்ன பண்ண போகிறாய்? கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆக போறேன். வெரி குட், காட் பிளஸ் யூ. ஓகே, பட் உன் க்வெஸ்சன் அப்பா, தற்கால நிலையில் தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? தொழிற்கல்வி அல்லது கலைக்கல்வி எது சிறந்தது? எல்லா கல்வியுமே மிக முக்கியம், எல்லா கல்வியும் மிக முக்கியம். ஏன்னா இப்போ வந்து தொழிற்கல்வி மூலம் டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம், லாயர் ஆகலாம். பட் மற்ற கல்விகள் மூலம், மற்ற கல்வி மூலம் நல்ல வாழ்வு ஆல்சோ வரும். நல்ல வாழ்வு, அருமையான வாழ்வு, ஆர்டிஸ்டிக் வாழ்வு, கமர்ஷியல் வாழ்வு, பலவிதமான ஹிஸ்ட்ரி ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நமக்கு வந்து டிஸ்டிங்ஸ் பண்ணக்கூடாது வாழ்க்கையில் வந்து. என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, தொழிற்கல்வி படிக்கிறவங்களும் ஹியூமனிட்டிஸ், தே மஸ்ட் ஸ்டடி ஹியூமனிட்டிஸ், ஆர்ட்டும் படிக்கணும். அப்போ தான் ஒரு இன்டெகிரேட்டட் குட் ஹியூமன் பீயிங் வெல்கம். லைக் சிவானந்த ஆசிரமம் இங்கே இருக்கிறாப்புல ஒரு நல்ல நல்ல குழந்தைகள் உருவாகுவார்கள் என்பது என்னுடைய எண்ணம். அவ்வளோ. கடைசி கொஸ்டின். வணக்கம் ஐயா, என் பெயர் ஆர் பிருந்தா. கல்பனா சாவ்லா போன்ற நீ எத்தனாவது படிக்கிறாய்? நான் 5வது படிக்கிறேன். 12வது படித்து விட்டு என்ன செய்வாய்? டாக்டர். டாக்டர், வெரி குட். ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? ஏன் டாக்டர் ஆக வேண்டும் சொல்லு. ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? டாக்டர் உங்க அம்மா சொன்னாங்களா டாக்டர் ஆகணும்? அப்பா சொன்னாங்களா? இல்லையா? இல்ல இல்ல, எங்க தாத்தா சொன்னாரு. தாத்தா சொன்னாரா? இப்போ ஏன் டாக்டர் ஆக வேண்டும்? டாக்டர் ஆவது இல்லை, டாக்டர் ஆகுவதால் என்ன? அதாவது ஒண்ணு, இனி வந்து நம்ம சொல்லமா, மத்தவங்களோட நோய் நம்ம தீர்த்த நம்மளுக்கு நோய் வரும்போது நம்மளோட நோய் கடவுளே தீர்த்துருவாரு. அருமையான ஆன்சர். காட் பிளஸ் யூ. உன் கேள்வி என்னம்மா? கல்பனா சாவ்லா போன்ற இளைஞர்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளனவா ஐயா? கல்பனா சாவ்லா போன்ற இளைஞர்கள் உருவாக வாய்ப்புகள் உள்ளன? ரொம்ப உண்டு, ரொம்ப உண்டு. நம்ம நாட்டில் வந்து இப்போ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு, அதுக்கு வந்து டாக்டர் கஸ்தூர் ரங்கன் என்பவர் தலைவர். அவர் ஒரு வாரத்துக்கு முன்னால் சொல்லியிருக்காரு, நான் வந்து ஒரு நாம் இந்தியா ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் பண்ணி மூணுக்கு அதாவது சந்திர மண்டலத்துக்கு செலுத்தும் அப்படி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் எண்ணங்கள் வெற்றியடைய நாம் பிரார்த்திப்போம். போதுமா? போதுமா. ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு. கடைசியா நான் சொல்றதை எல்லாரும் திருப்பி சொல்லணும், கரெக்டா சொல்லணும். ஓகே, ரெடியா? நீ ரெடியா? ஓகே. வெள்ளத்திரைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தினையது உயர்வு. எல்லோருக்கும் வணக்கம். ஆமாம், அந்த நீங்கள் வந்து ஆசிரியர்கள் இருந்தால், நீங்கள்லாம் ஆசிரியர்களா, நீங்கள் நல்ல காரியம் பண்ணுறீங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார்.